ஹாய் ஹலோ எவ்ரிவன். பெண்டிங்கான ஒரு ரோட்டில் ஒரு கவ் மாதிரி இருக்குச்சுக்கோங்களேன், நம்ம ஊட்டி கொடைக்கலாம் போனோம்னா எக்கச்சக்கமான ஹேர் பெண்டிங் இருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பெண்டிங்கான ஒரு ரோட்டில் நம்ம ஒரு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த பெண்டிங்லேருந்து வெளித்தள்ளப்படுற மாதிரியான ஒரு விசையை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த விசைக்கான ஆரிஜின் என்ன, அது எந்த விசை எங்கேருந்து உருவாகுது, ஸோ ஏன் நம்ம வெளியிலேருந்து தள்ளப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றக்கான பதில தான் நம்ம இந்த விடலில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் நியூட்டனோட ஃபர்ஸ்ட்லாம் அப்படி, வெளியேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகட்டுனா அது ரெஸ்ட்ல இருந்துச்சுனா ரெஸ்ட்லேயே இருக்கும், ஆர் யூனிஃபார்ம் லாஸ்டில் மூவ் ஆகிட்டுருந்துச்சுன்னா அதே லாஸ்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நமக்கு பேசிக்கான தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நம்ம வந்து காரில் மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ அப்போ கார் அண்ட் நம்ம பாடி எல்லாமே இந்த வெலாசிட்டி சம் டேரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்ருக்கோம், ஒரு சம் டேரக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்கும். பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காரோட அந்த ஸ்டீரிங்கை நம்ம திருப்பிட்டு அந்த பெண்டிங்கில் டேர்ன் ஆகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, காரோட பாடி வந்துட்டு நமக்கு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடும். பட் ஸ்டில் நம்ம என்ன டேரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு இருந்தோமோ அதே டேரக்ஷன்ஸில் நம்ம மூவ் ஆக ட்ரை பண்ணுறோம். ஸோ தட் அப்போ வித்தின் தட் அந்த காருக்குள்ளேருந்து ஒருத்தன் இந்த விஷயத்தை பார்க்குறான், ஆர் காருக்குள்ளே நம்ம தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து காரோட அந்த சீட்லேருந்து நம்ம வந்து இப்படி வெளிநோக்கி இந்த டேரக்ஷன்ஸில் தள்ளப்படுற மாதிரியான ஒரு மாயத் தோற்றத்தை அது ஏற்படுத்தும். பட் ஆனால் இன் ட்ரூவாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேலே எந்த விதமான ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகலை, நம்ம நியூட்டனோட லா படி நம்ம ஆக்சுவலாக ஷேப் பாதில் இயங்கிட்டு இருந்தோம். ஸோ அதே பாதில் எங்கே நம்ம ஸ்டில் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், இனர்ஷியா லா படி, ரைட். ஸோ பட் கார் வந்து அதோட டேரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறனால இங்கே உட்காந்துருக்கூடிய அந்த பர்சன் அதே பாத்தில் தான் அதே டேரக்ஷனில் இயங்கிட்டு இருக்கான். பட் கார் டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறனால காருக்குள்ளேருந்து அவன் இதை பார்க்குறப்போ ஹீ ஃபீல் சம் அவுட்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸை தான் நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கான ட்ரூ ஆரிஜின் கேட்டால் கிடையாது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் எ ரியல் ஃபோர்ஸ், பட் வித்தின் தட் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இட் வில் லுக்ஸ் லைக் இட் ட்ரூ ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃபியூகல் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த இமேஜினரியான ஃபோர்ஸை பயன்படுத்தி நம்ம நல்லா ஆர்டிஃபிஷியலான கிராவிட்டி உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பூமியிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா கிராவிட்டி இருக்காது, கரெக்டாக. பூமியிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி, வெரி 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 லாங் டிஸ்டன்ஸ், நம்ம பூமியிலேருந்து வேறு ஏதோ ஒரு பிளானெட்டை தேடி நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு தாண்டி போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் எந்த விதமான கிராவிடேஷன் ஃபீல்டும் ட்ரெமெண்டஸாக ஆக்ட் ஆகாது. ஸோ அப்போ கிராவிடேஷன் ஃபீல்டும் இல்லாத ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் நம்மளால் ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டியை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் உருவாக்க முடியும். ஸோ அது வந்து எப்படி, எதை வச்சு உருவாக்கலாம் அப்படின்னா, இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வச்சு உருவாக்க முடியும். ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏடா. ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏடா. இப்போ இந்த ஸ்பேஸ் ஷிப் பூமியிலேருந்து ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம வேறு பிளானெட்டை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ இந்த எறும்பு தான் அந்த பிளானெட்டை தேடி போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சிலிண்டர் வேகமாக ரொட்டேட் ஆகிட்டுருக்குனு வச்சுக்கோங்களேன், வேகமாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஆப்வியஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு எறும்பு இருக்குது அப்படின்னா, எறும்பு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர், விச் மீன்ஸ் இந்த சிலிண்டர் வந்து வேகமாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கப்போ எறும்போட வெலாசிட்டி டேஞ்சென்ஷியலாக இருக்கும், கரெக்டாக. பட் அது டேஞ்சென்ஷியல் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள என்ன ஆகிரும்னா, இந்த அது இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பட் ஸ்டில் எறும்பு வந்து டேஞ்சென்ஷியல் பாத்தில் மூவ் ஆக ட்ரை பண்ணும், ரைட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டியூ டு தட் எறும்பு வந்து அந்த ஃப்ளோரோடு சேர்த்து அழுத்தப்படுற மாதிரி ஒரு ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நடந்த வருஷம் சொல்லணும்னா, அந்த எறும்பு வந்து அந்த ஃப்ளோரோட சேர்த்து அழுத்தப்படுற மாதிரியான ஒரு சூடோ கிராவிட்டியை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஏற்படுத்தும். அப்போ இந்த திஸ் வே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பயன்படுத்தி நம்மளால் சூடோ கிராவிட்டியை உருவாக்க முடியும்.